நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, தான் இங்கு இப்பொழுது கூறக்கூடிய தகவலை மிக முக்கியமான தகவல். ஸோ ஒவ்வொரு பாடப்பிரிவு நண்பர்களுக்குமாக நான் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய கடுமையான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு நடுவில் இந்த 2021 அரசு பணிக்கு செல்லணும் சொல்லி பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருவருமே வெறித்தனமாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமான பதிவு இது. உங்களுடைய டைமை ஒதுக்கி ஒரு 5 நிமிடம் கூறக்கூடிய இந்த தகவலை முழுமையாக உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கி உங்களுடைய ப்ராசஸ் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்முடைய குழுவின் சார்பாக தமிழ் பாடம், வரலாறு பாடம், அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ், இது மூன்றுக்குமே தற்பொழுது பிஜிடிஆர்பிக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்டுக்கு வரக்கூடிய வாரங்களில் நம்ம பயிற்சியானது கொடுக்க போகிறோம். இதில் குறிப்பாக தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் இப்பொழுது என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறோம், உங்களுக்கான பயிற்சி எப்படி கொடுத்துருக்கோம், இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி கொடுக்கணும், இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதற்கான ரெஃபரன்ஸ் புக்கு என்ன, அது மட்டும் இல்லாமல் எந்த புக்கிலேருந்து எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் தமிழுக்கு கொடுத்துருப்பேன், இது போக வந்து ஹிஸ்ட்ரிக்கு இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதுமாதிரி அதர் சப்ஜெக்ட் இருக்குது. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் வேலைக்கு போகலாம். ஸோ எல்லா தகவலுமே, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம மெட்டீரியல் எப்படி கொடுக்க போகிறோம், அந்த மெட்டீரியலை எப்படி நீங்கள் பெறணும், அந்த மெட்டீரியலை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அடுத்து வரக்கூடிய வாரங்களை எப்படி நம்ம தேர்வு கொடுக்க போகிறோம், ஸோ எல்லாமே. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடு இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இனி வந்து பொது லாக்டவுனுங்கிறது அது அரசு அறிவித்து போனால் கூட நம்மளுடைய மைண்டில் லாக்டவுனுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 11 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வரலாறை பேசுவது என்பது மிகவும் நம்மளை பின்னுக்கு தள்ளக்கூடிய செய்தியாக இருக்கும். அதனால நம்ம ஒரு குழுவில் அடுத்து அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் இந்த 2021 நமக்கான ஆண்டாக தக்க வைக்க முடியும். அதனால இதை குறித்த முழுமையான அறிவிப்புகள், முழுமையான கல்வி மெட்டீரியல் பற்றிய செய்திகள், ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய அனைத்துமே நாளை காலை, நாளை சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு 9 மணி அளவில் நம்முடைய சேனலில் நான் உங்களுக்கு முழுமையான தகவலை உள்ளடக்கிய வீடியோ நான் கொடுக்க போகிறேன். நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இதனை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அடுத்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும், நம்ம இதுவரைக்கும் எப்படி கொடுத்துருக்கோம், எதை நான் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இனிமேல் எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி படித்தா நல்லாயிருக்கும், ஸோ எல்லாத்தையுமே தொகுக்க போகிறேன். அதனால் எல்லா சப்ஜெக்ட் நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாளை காலையில் எதிர்பாருங்க. 9 மணி அளவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே ஒவ்வொரு வேலையில் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில பேர் பார்க்க முடியும், சில பேர் பார்க்க முடியாது, அப்படி இருக்கிறனால ஒரு ப்ரீ பிளானாக இருக்கணுங்கிறதுக்காக முன்பே நான் அந்த தகவலை கொடுக்குறேன். நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணிக்கு நீங்கள் என்னச்சுக்கோங்க, அவங்கள தயார் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எப்பவும் இருக்கிறேன்னு இருக்கிறவங்களை பத்தி நோ ஃபீல், வெறித்தனமா உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாளை காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.